மேலும் சில நாடுகளில் ஓமைக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்டதன் எதிரொலி. அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஒன்றிய அரசு உத்தரவு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம். கடலூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாடாளுமன்றம் நாளை கூடுவதால் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். நீட் விலக்கு உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியது திமுக. சென்னை புறநகரில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. ஆவடியில் சாலையோர கடையில் தேநீர் அருந்தினார். சென்னை புறநகரில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் 2வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். ஊரப்பாக்கத்தில் ஜேசிபி எந்திரம் மூலம் மக்கள் மீட்பு. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் 6 போல் பெடுக்கெடுத்த தண்ணீர். படூர் கேளம்பாக்கம் வரை போக்குவரத்து பாதிப்பு. குமரி மாவட்டத்தில் பெய்த மழையால் கால்வாய்களில் உடைப்பு. வயல்களில் தண்ணீர் புகுந்ததால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்க செல்லாத மீனவர்கள். பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் 2 விசை படகுகள் நீரில் மூழ்கின. நாமக்கல் அருகே 13 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய தூசூர் ஏரி. கடல் போல காட்சியளிக்கும் ஏரியை காண கூட்டம் கூட்டமாக படையெடுக்கும் மக்கள். சாலையில் செங்கல்பட்டு அருகே பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். கூடுவாஞ்சேரி அருகே ஓடிய வெள்ளம் வடிந்ததால் போக்குவரத்து சீரானது. சென்னையில் முக்கிய பகுதிகளில் தேங்கிய மழைநீர் அகற்றம். சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீரையும் வெளியேற்றும் பணி தீவிரம். சேதமடைந்த சாலைகள் அனைத்தும் மழை நின்ற பின்னர் சீரமைக்கப்படும். சிந்தாதிரிப்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவ வேலு தகவல். அரசு வேலை வாங்கி தருவதாக 1,37,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கு. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் தனி உதவியாளர் மணி கைது. பர்கூர் மலைப்பாதையில் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து 6 இடங்களில் மண் சரிவு. பேருந்து போக்குவரத்து இல்லாமல் 32 மலை கிராம மக்கள் பாதிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கேள்வித்தாள் வெளியான விவகாரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு ரத்து. அடுத்த 1 மாதத்திற்குள் நடைபெறும் என அறிவிப்பு. வெளிமாநிலங்களில் இருந்து வரத்து குறைந்ததால் தக்காளி விலை மீண்டும் அதிகரிப்பு. கோயம்பேட்டில் கிலோவுக்கு 20 ரூபாய் வரை உயர்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.